முதல் அலையை விட இந்த இரண்டாவது அலையில் மரணங்கள் அதிகமாக இருக்குது இவ்வளோ வீரியமாக இந்த இரண்டாவது அலை மாறணத்துக்கு இந்த கொரோனாவுடைய தாக்கம் மாறணத்துக்கு என்ன காரணம் முதல் அலையை கம்பேர் பண்ணும்பொழுது ஒப்பிடும்போது இந்த இரண்டாவது அலையில் வந்து இந்த உருமாரியான கொரோனா அதாவது வைரஸோடைய தன்மை வந்து நிறைய வேரியன்ட்ஸு மியூட்டன்ஸ்லாம் வந்திருக்கு இதனால் இந்த வைரஸோட பருவம் தன்மை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த பருவம் தன்மை அதிகமாக இருக்கும்போது இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுடைய வீரியம் வந்து அதிகமாக இருக்குது அதோடய எண்ணிக்கை அதிகம் ஆனாலும் பார்த்திங்கன்னா முதல் அலையாக இருந்தாலும் சரி இரண்டாள் அலையாக இருந்தாலும் சரி இந்த இரண்டு அலையிலையுமே இந்த நோய்வாய்ப்பட்டவர்களுடைய இறப்பவர்களின் சதவீதம் அந்தளவுக்கு வேறுபாடு கிடையாது அதனால் இப்போ அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்கும்பொழுது நம்மளுடைய படுக்கை வசதிகள் இருக்கக்கூடிய விஷயத்தில் அதிகமான எண்ணிக்கையில் போய் சேர்றாங்க நிறைய பேருக்கு சரியான நேரத்தில் நம்மளால் மருத்துவம் பார்க்க முடியாத நிலைமை இருக்குது நிறைய பேர் ரொம்ப லேட்டாக தான் அதாவது காலம் தவறி தான் அதுக்கப்புறம் அவங்கள பரிசோதனை தான் செஞ்சுக்கிட்டு மருத்துவமனைக்கு கடைசி கட்டத்தில் வராங்க இதனால் பொழுது நிறைய மரணங்கள் வந்து தவிர்க்க முடியாமல் இருக்குது அது உண்மைதான் எண்ணிக்கை அதிகமாக தான் இருக்கிறது அதில் எந்த வகையான ஐயமும் இல்லை அதுதான் நம்ம முக்கியமாக இதில் பார்க்கணும் நான் எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா நேற்று வந்து ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன் அதனால் காய்ச்சல் வந்துச்சு அதனால் எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு அதனால் எனக்கு வலிக்குது இப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க என்ன மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் என்ன காரணம் இருந்தாலுமே சரி வந்து டாக்டரை பார்க்கணும் டெஸ்ட் எடுக்கணும் முதல்ல விஷயம் பார்த்திங்கன்னா காய்ச்சல் அது மிதமான காய்ச்சலோ அதிகமான காய்ச்சலோ இரண்டாவது இருமல் மூன்றாவது மூச்சு திணறல் நான்காவது உங்களுக்கு சுவையின்மை அதுக்கு நுகர்வு தன்மையின்மை இதெல்லாம் வந்து கம்மியானது லாஸ் ஆஃப் டேஸ்ட் லாஸ் ஆஃப் ஸ்மெல் அதுக்கப்புறமா உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அடர்ச்சி டயர்ட்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது சில பேருக்கு வயிற்றுப்போக்கு இதெல்லாம் கூட வருது இந்த அறிகுறிகளில் ஏதேனும் ஒரு அறிகுறி இருந்தாலும் உடனடியாக நீங்கள் ஆர்டிபிசிஆர் பரிசோதனை கொரோனா பரிசோதனையை உடனடியாக நீங்கள் செஞ்சுக்கணும் அது செய்ய காலம் தவ காலம் தவறியதனால் பல மரணங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது இதையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அண்மையில் சில டாக்டர்கள்கிட்ட பேசும்போது சொன்ன விஷயம் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அதுலேயும் நெகட்டிவ் அதுக்கப்புறம் ஸ்கேன் பார்த்தோம் சிடி அதுலேயும் பெரிய சிம்டம்ஸ் இல்லை ஆனால் பேஷண்ட்டுக்கு பார்த்தா டேஸ்ட்டு தெரியல ஸ்மெல் தெரியல ஃபீவர் கடுமையான ஃபீவர் இருக்குது இதை எந்த வகையில் சேர்த்துக்கிறது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சார் இந்த இரண்டாவது அலையில் இந்த மாதிரியான நோய்ப்பட்ட நோயாளிகள் நிறைய பேரை இருக்கோம் இப்போ சமீபமாக வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட இந்த கேஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிபிசிஆர் பரிசோதனை உறுதி செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்லாமல் கோவிட் சஸ்பெக்டுன்னு சொல்லிட்டு அதாவது கொரோனா தொற்று மாதிரி இருக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்கிறவர்களுக்கும் உடனடியாக அவங்களுக்கு மருத்துவத்தை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணுன்றது இப்போ ரீசெண்டான ப்ரோட்டோக்கால் சொல்லிட்டாங்க அதை எதை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவை பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஆக்ஸிஜன் அளவு தொண்ணூற்றி நாலுக்கு மேலே இருந்தால் ஒன்று வீட்டிலையோ இல்லாட்டினா கொரோனா தொகாதார மையத்திலோ போயிடலாம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி நாலு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவமனையில் இருக்கணும் தொண்ணூறுக்கு கீழே இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்பெஷலிஸ்டிக் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக அவங்க வந்து அட்மிட் செஞ்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும் இது வந்து ஆர்டிபிசிஆர் பாசிட்டிவாக இருக்கோ இல்லை நெகட்டிவாக இருக்கோ இந்த ரீசெண்டான ப்ரோட்டோக்காலு அதுக்கு வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த இரண்டாவது அலையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படுறவங்க வந்து ஒரு மாதிரி இளைஞர்களும் அதிகம் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகளுக்கான பாதிப்பு எந்தளவுக்கு இருக்குது குழந்தைகளுக்கு தொற்று அளவுக்கு அதிகமாக இல்லை இந்த இரண்டாவது அலை இன்னும் கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் இதை லேசாக எடுத்துக்க முடியாது நமக்கு பிற்பாடு வரக்கூடிய மூன்றாவது அலை வந்ததுன்னா அந்த அலையில் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வலு இழந்த அந்த ஒரு வயதினர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தொற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு காரணங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த சசப்டபிள் பாப்புலேஷன் சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் அந்த தொற்று பரவுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்போ இந்த நாற்பத்தைந்து வயது மேற்பட்டவர்கள் அதில் ஒன்று தடுப்பூசி போட்டிருக்கலாம் இல்லை தொற்று வந்திருக்கலாம் இருபதுலிருந்து நாற்பது வயதினர்களுக்கும் இதே மாதிரியான விஷயம் நடந்திருக்கும் பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் சிறுவர்கள் சிறுமிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி இப்போ அறிவுறுத்தப்படவும் இல்லை இப்போ நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை அப்படி இருக்கும்பொழுது அவங்க வலுவிழந்த அந்த சசப்டபுள் பாப்புலேஷனில் தான் வருவாங்க அட்ரிஸ்கில் தான் இருப்பாங்க மூன்றாவது அலை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தொற்று வருவதற்கு வாய்ப்பு உண்டு சார் மூன்றாவது அலையெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாவதுலேயே தப்பிப்பமா மாட்டமா அப்படின்னு சொல்லி தெரியாத சூழலில் தான் இன்றைக்கி இருக்கும் இதுலேருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய அரசு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த தடுப்பூசியாக இருந்தாலும் நல்ல தடுப்பூசி தான் அது உடனடியாக போட்டுக்கிறது தான் முதல் விஷயம் அதனால் இருக்கக்கூடிய நேகப்பட்ட நன்மைகள் இருக்கு முதல் விஷயம் பார்த்திங்கன்னா கொரோனாவால் ஏற்படக்கூடிய மரணம் தீவிர நோய் வெகுவாக மட்டுப்படுத்தப்படும் இரண்டாவது விஷயம் இந்த கொரோனாவால் பிறருக்கு தொற்று விற்கக்கும் தன்மையும் பார்த்திங்கன்னா கம்மியாகிடும் அடுத்து முக்கியமான விஷயம் எந்த அலையாக இருந்தாலும் சார் இந்த கொரோனாவில் முக்கியமான நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதம் மற்றும் கேடயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகக்கவசம் தான் இந்த முகக்கவசம் போடுறத கரெக்டாக கடைபிடிக்கணும் அப்புறம் தனி மனித இடைவெளி பெரும்பான்மையான கூட்டங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த எல்லா வழிமுறைகளையும் நம்ம கடைபிடித்தோம் என்றால் கட்டாயமாக எந்த அலையாக இருந்தாலும் சரி இந்த கொரோனாவிற்கு எதிரான இந்த யுத்தத்தில் நாம் வெல்வோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்